பயந்தவர் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்ற வகைப்பட்ட ஏமாற்றும் பேர் வழியாம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு தில் இருப்பதாக சொல்லி வருகிறார் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு எனக்கு தில் இருக்கிறது திமுக தலைவருக்கு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் மண்புழு முதலமைச்சர் திமுக தலைவருக்கு தில் இருப்பதால் தான் மூன்றாண்டு காலமாக நித்தமும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்கள் எப்போது நடத்தப் போகிறீர்கள் ஏன் நடத்தவில்லை என்று கேட்டு வந்தார் ஊராட்சி சபை கூட்டங்களில் கேட்டார் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் கேட்டார் சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் கேட்டார் பேட்டிகளில் பொதுக்கூட்டங்களில் கேட்டார் கேளா காதாக இருந்ததால்தான் எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலையும் சொல்லவில்லை ஒரு மாதம் இரு மாதம் அல்ல ஓராண்டல்ல மூன்றாண்டு காலம் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தில் இல்லாமல் இருந்தது அதிமுக அரசே தவிர திமுக அரசு அல்ல மூன்றாண்டு காலம் மூளையில் முடங்கி கிடந்துவிட்டு இப்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு ஏற்பட்டது எதனால் உயர் நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் வாய்தாக்களுக்கு மேல் வாய்தாக்கள் வாங்கி நீதி அரசர்களால் குட்டுப்பட்ட பின்னர் இனியும் வாய்தா வாங்க வாய் தயங்குவதால் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேண்டிய நெருக்கடி எடப்பாடிக்கு ஏற்பட்டது அதன் பிறகு தில் பற்றி பேசுகிறார் பின்னால் இருந்து தள்ளிவிட்டதால் கிணற்றுக்குள் குதித்த பராக்கிரமசாலி இவர் உள்ளாட்சி தேர்தலை திமுக தடுக்க பார்க்கிறது என்பதும் முதலமைச்சரின் குற்றச்சாட்டு உள்ளாட்சி தேர்தலை திமுக தடுக்க பார்க்கவில்லை முறையாக நடத்த பார்க்கிறது அதுதான் முழு உண்மை உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது என்பதே மக்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்குவதுதான் அதற்குத்தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டமே கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்றைக்கு அவசர கோலத்தில் அள்ளி தெளிப்பதைப் போல உள்ளாட்சி தேர்தலை கடமைக்கு ஏனோ தானோ என்று நடத்தி முடிக்க நினைக்கிறது இந்த அரசு முறைப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக தமிழக தேர்தல் ஆணையத்திடம் பனிரெண்டு கோரிக்கைகளை திமுக வைத்தது அந்த கோரிக்கைகள் செயல்படுத்தப்படவும் இல்லை செயல்படுத்த முயற்சித்ததாகவும் தெரியவில்லை செயல்படுத்த மாட்டோம் என்று மறுத்ததாகவும் சொல்லவில்லை அந்த கோரிக்கைகள் கோயம்பேடு மார்க்கெட்டில் கேட்பாரற்ற அநாதை குழந்தைகளாக ஆக்கப்பட்டு விட்டன இந்திய தேர்தல் ஆணையம் பின்பற்றும் விதிமுறைகளை உள்ளாட்சி தேர்தலிலும் பின்பற்ற வேண்டும் உள்ளாட்சிகளுக்கான வார்டு மறுவரையறை விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் மண்டல வாரியாக உள்ள அனைத்து பொறுப்புகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் ஒவ்வொரு வருவாய் கோட்டத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் பார்வையாளராக இருக்க வேண்டும் அனைத்து பதவிகளுக்கு உரிய தேர்தல் வாக்குச்சீட்டுகளிலும் வேட்பாளர் பெயர் அச்சிடப்பட வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கான தேர்தலுக்கும் தனித்தனி வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட வேண்டும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா வேண்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் இணையதள வழியாக புகார்கள் தர வசதி ஏற்படுத்த வேண்டும் இணையதள வழியாக வரும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க அலுவலர் நியமனம் வேண்டும் காவல்துறை பாதுகாப்பு நேர்மையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இப்படி கோரிக்கைகளை வரிசைப்படுத்தி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்துள்ள திமுக தேர்தலே நடத்தக்கூடாது என்று இருக்கிறதா தேர்தலை முறைப்படி நடத்துங்கள் என்று தான் இருக்கிறது எடப்பாடிக்கு வேண்டுமானால் இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஊடகங்களில் விவாதம் நடத்துபவர்கள் இந்த கோரிக்கைகள் பற்றி கவலைப்படாதது ஏன் முறையான தேர்தல்தானே முக்கியம் தேர்தல் நடத்தினால் போதுமா முறையான தேர்தல்தானே நடத்தப்பட வேண்டும் தொகுதி வரையறைகளை முடித்து தேர்தல் நடத்த வேண்டும் என்பது எப்படி தவறான கருத்தாகும் புதிதாக ஆறு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இம்மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களில் சிலரும் நீதிமன்றம் சென்றுள்ளார்கள் மறுவரையறை முடியாமல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் எங்கள் வாக்குரிமை பாதிக்கப்படும் என்கிறார்கள் அவர்கள் இவர்களும் பயந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா இந்த நாட்டில் தேர்தலை நியாயமாக விதிப்படி ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு நடத்துங்கள் என்பதே அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கற்பிக்கப்படுமானால் அதை பற்றி என்ன சொல்வது மண்புழுக்கள் தில் பற்றி பேசத் தொடங்கினால் நெறிமுறைகள் கேலி செய்யப்படுவது இயற்கைதானே